வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த எதை பார்க்க வீடியோலாம் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நடந்தது அந்த எக்ஸாம்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்கான மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பெண வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து டிஎன் யூஎஸ்ஆர் பிசைல இருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க எப்படி உங்களோட மார்க் வந்து செக் பண்றது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் நீங்க வந்து பாஸ் ஆயிருக்கீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது இங்க மேட்ரு கிடையாது எவ்வளவு மார்க் எடுத்துருக்கீங்க இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து செக் பண்ணி பாத்துக்க முடியும் நீங்க ஆப்ஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது உங்களுடைய ரோல் நம்பரை வச்சு நீங்க வந்து ட்ராக் பண்ணி பாத்துக்க முடியும் இது எப்படி நம்ம செக் பண்றது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாக்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்க கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்பை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நம்பி பண்ணி நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சரி வாங்க நம்ம डायरेक्टली வீடியோக்குள்ள போகலாம் ஓகே பி எக்ஸாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற எக்ஸாம்க்கு வந்து போன வருஷம் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எல்லாம் எழுதிருப்பீங்க அதாவது டெஸ்ட் வந்து எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணத்துல ரிசல்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஏன்னா ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்க முன்னாடி வந்து பாத்துட்டீங்க பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய மார்க்கை நான் வந்து செக் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடில் இருந்து இன்னைக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஈவினிங் போல தான் இந்த ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நியூனு சொல்லிட்டு பிளின் ஆயிட்டு இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க போல ஒரு பிடிஎஃப் வந்து ஓபன் ஆகும் இந்த பிடிஎஃப்கான டைரக்ட் லிங்க் இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க இதுல வந்து உங்களுடைய ரோல் நம்பர் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் அப்படிங்கற குடுத்திருக்காங்க டிஇடி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற வந்து பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் மெயின்ல மெயின் சப்ஜெக்ட்ல நீங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கற கொடுத்துருக்காங்க பக்கத்தில் வந்து பார்த்தா குவாலிஃபைடு ஃபார் பெட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்களுடைய மார்க் இந்த இடத்துல வந்து உங்க இது எக்ஸாம்பிளுக்கு இதான் உங்களுடைய மார்க்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து உங்களுடைய மார்க் வந்து கரெக்டா இருக்கு இதுல வந்து எஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அதாவது ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் அதுக்கு அடுத்து நீங்க வந்து போறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் எஸ் இருக்கிறவங்க மட்டும் நீங்க வந்து அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ் இல்ல என்னுடைய மார்க்குக்கு நேரம் வந்து நோ தான் இருக்கு அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது வரக்கூடிய வருஷத்துல டிஎன்இஸ் ஆர்வீஸ் சைட்ல பிஜி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க சில நபர்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்னா நீங்க வந்து எக்ஸாமுக்கே வந்து போகல தான் அர்த்தம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அர்த்தம் என்இ அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்களுக்கு வந்து வந்திருக்கு இந்த என்இ அப்படிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டிடி டிஇடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல மினிமம் நாற்பது மார்க் நீங்க எடுத்திருந்தால் மட்டுமே உங்களுடைய மதிப்பான மெயின் எக்ஸாம்க்கான அந்த பேப்பர் வந்து திருத்துவாங்க இந்த இவங்க வந்து பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே இருபத்தஞ்சு மார்க் தான் எடுத்திருக்காங்க அதனால இவங்க வந்து மெயினுக்கு வந்து வந்து போகல அந்த பேப்பர் வந்து அவங்க வந்து திருத்தவே இல்லை அப்படிங்கிறனால வந்து விட்டுட்டாங்க ஸோ எங்கே அப்படின்னா நான் எலிவேட் சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய பேப்பர் வந்து எலிவேஷனே அவங்க வந்து பண்ணலை ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி கூட பார்க்கல அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணி மட்டும்தான் மெயினுக்கும் வந்து போவாங்க தமிழில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு மேலே நீங்க வந்து எடுத்துருக்கணும் அப்படி நாற்பதுக்கு மேலே எடுத்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து மெயினில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து வியூ பண்ணி எலிவேட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஏனா என்ன என்னா என்ன டிக்குனா வந்து பார்த்து சொல்லிட்டு என்ன அப்படிங்கிற நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க சில பேருக்கு வந்து டிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கும் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா ஏன்னா நிறைய நபருக்கு வந்து ஹால் டிக்கெட் எல்லாமே வந்திருக்கும் அவங்க வந்து அப்ளை அப்ளிகேஷன் வந்து சம் கரெக்ஷன் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆக்கிடுவாங்க அப்படிங்கறதுனா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க இதுல உங்களுடைய பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ளோ மார்க் நீங்க எடுத்துருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன் வந்து கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா நானும் வந்து ஆவலுடன் உங்களுடைய மார்க் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ற இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பிஜி எக்ஸாம் வந்து எழுதிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் நண்பா தேங்க் யூ